இதான் சிங்கப்பூர் சில்லற கடை. கெட்டாங் இஸ் ஃப்ரம் தி अदर சைடு. திஸ் இஸ் யுவர் ஆன் அண்ட் ரோ. நிறைய பொருட்கள் வந்து வெளிநாட்டுல தான் இருக்குதான். ஆனா விலையில பாக்கும்போது தர சுத்து. என்னமோ அந்த உண்மையிலே ஒரு கிராமத்துக்குள்ள போற கிராமத்துக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா? நாங்கள் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ தரப்போகிறோம். எப்படியான வீடியோ அப்படின்னு சொன்னால், சிங்கப்பூருடைய ஒரு கிராமத்தினுடைய சாயல் உள்ள ஒரு இடம். இந்த இடம் வந்து பார்க்க போனால் நகரத்திலிருந்து நிறையவே வித்தியாசமான ஒரு இடம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாதாரணமான நம்ம ஊரில் இருக்கிற கடை இருக்குதானே, அந்த மாதிரி ஒரு கடை தான் அது. என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்றத நாங்கள் இந்த கடைக்குள்ளே போய் பார்ப்போம். சிங்கப்பூர்லேயே ஒரு சில்லறை கடை இருக்குது அப்படின்போது, நம்ம ஊர் எப்படி இருக்கும், நம்மளோட ஊரில் எப்படியான விலைகளில் விற்பாங்க, பொதுவாக அந்த நகரத்தில் விற்கிற சாமான்களை விட இந்த கடைகளில், அதாவது சில்லறை கடைகளில், பொதுவாக அந்த ஊர்களில் இருக்கிற கடைகளில் விற்கிற சாமான்கிற விலை குறைவாக இருக்கும் தானே. அதே மாதிரி நாங்கள் இந்த கடையில் என்னென்ன விலைகள் இருக்குது, நம்மளோட விலையோட ஒத்து போதால் அதோட கூட வருதான்னு பார்ப்போம். என்ன கொடுமை! எங்களுக்கு இதுல விலையில என்னன்னு சொல்லுவீங்களா? ஆ வாங்க வாங்க வாங்க. கருவாடு அண்ணன் தமிழ் தான். எந்த இடம் நீங்க? இங்கதான். ஆ, இங்கேதான் இருக்கு. இது இந்த கருவாடு, நெத்தலி கருவாடு எவ்வளோ? ஒரு கிலோ பதிமூணு வெள்ளி. பதிமூணா வந்து 263 நீங்கள் பெருக்கணும் இலங்கை காசில் பார்த்தா. 13 வெள்ளி. வேற என்ன? இந்த வெங்காயமும் எவ்வளவு? ஒரு கிலோ பூண்டு 5 வெள்ளி. அஞ்சு வெள்ளி. அஞ்சு வெள்ளி என்ன? $5 தானே? $5. ஓகே. வெங்காயம் கிலோ 2 வெள்ளி. இது இது எந்த இது வித்தியாசமாக இருக்குது? எங்கேருந்து வருது? இது வந்து நியூசிலாந்து. இது இந்தியா. இந்தியாவிலேருந்து வருது. இதுவும் இதுவும் ஒரே விலையா? ஒரே ரெண்டு 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 வெள்ளி. கனவா கருவாடு என்ன விலை? ஒரு கிலோ 19 வெள்ளி. கனவா கொஞ்சம் பெரிய விலை. ஆமா, நீங்க மார்க்கெட்ல அதுக்கு ஃப்ரெஷ்ஷா உள்ளது வந்து 6 வெள்ளி 7 வெள்ளி இருக்கும். 6 வெள்ளி இருக்கும். இது ட்ரை ஆனது வந்து 19 வெள்ளி. காய வச்சிருக்காங்க கருவாடு மாதிரி தான். ஓனான் ரோடு 54. ஓகே. இங்க இங்க இருக்கவங்க எல்லாம் எப்படி, சிங்கப்பூரை சேர்ந்தவங்க இருக்காங்களா இல்ல மலையக்காரங்க? உருளைக்கிழங்கு எவ்வளவு? ஒரு கிலோ 8 வெள்ளி. ஒரு மூட்டை 8 வெள்ளி. $8. எத்தனை கிலோ வரும்? 10 கிலோ. 8. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே சில்லற சாமான் தான் வச்சுருக்கீங்க? எல்லாமே இருக்கு. ஓ, இதுக்குள்ள தருவாங்க? இருக்காங்க. தமிழ் முஸ்லீம் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களும் வருவாங்க. பொன்னி அரிசி எல்லாம் இருக்கு. நம்ம அழகளுக்கு அந்த மாதிரி அரிசி வேணும். ஓ ஓகே ஓகே. பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசி. அரிசி ஒரு கிலோ எவ்வளவு? கிலோ வந்து ஒரு 5 கிலோ முட்டை 19 வெள்ளி 50. 5 கிலோ அரிசி. பிரியாணி அரிசி 19.5. 19 வெள்ளி 50 காசு. 50 காசு. பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசி. நார்மல் அரிசி. பொன்னி அரிசி வாங்கினா முட்டை 27 வெள்ளி. 27 வெள்ளி. 5 கிலோ. 25 கிலோ. 25 கிலோ. 25 வெள்ளி. ஆ ஓகே ஓகே. கிட்டத்தட்ட அங்கே இங்கேயும் ஒரே விலை தான். காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா கொஞ்சம் வித்தியாசம், நல்லா சுருங்கி இருக்குது. உரைப்பு இல்லையா? அது உரைப்பு கம்மியா இருக்கும். ஆ ஓகே. இங்க உரைப்பு குறைய தான் சாப்பிடுவாங்க. ஆமா, ஏன்னா இந்த நம்ம ஊர்ல உள்ளது இன்னொரு வித்தியாசமா இருக்கும். வித்தியாசம் கொஞ்சம் நீளமா இருக்கும். தெரியும், நீளமா இருக்கும். அந்த காயாம அது காயாம இருக்கும். இது நல்லா காஞ்சி நல்லா இருக்கு. எவ்வளவு இந்த இது? ஒரு கிலோ. கிலோ இப்போ வந்து 8.50 இருக்கு. 8 வெள்ளி 50. 50 காசு. ஓகே ஓகே. ஆனால் சில சாமான்கள் வந்து நல்ல விலையாக இருக்கு, சிலதை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஊர்லேருந்து ரொம்ப காசு அதிகமாக ரேட்டாக. ஆ, இங்கே வர்றது கூட இப்போ வந்து அங்கேயிருந்து வர்றது விலை கூட இருக்குது. விலை கூட இருக்கு. இங்கேயே விளையிற சாமான்கள்னு சொல்லி என்ன இருக்குது? மரக்கறி இங்கே ஒன்றுமே, மேக்சிமம் இங்கே எதுவுமே இருக்காது. ஒன்றுமே இல்லை.
எல்லாம் மரகர தோட்டங்கள் இருக்காத இங்க தோட்டமே இங்க இல்ல இல்ல மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா அங்க இருந்தா வருது அடுத்து அரிசி ஐட்டங்கள் ஊரு ஊரு இங்க வயல்வெளியே பாக்கலாது வயல்வெளி தர முடியாது சும்மா சின்ன சின்ன வீட்டுகளுக்கு தோட்டங்கள் மாதிரி அந்த மாதிரி அவங்கவங்க தேவையான மாதிரி அது மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க ஓகே 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 நன்றி பெரிய விஷயம் நீங்க ஸ்ரீலங்கா தானே இருந்து இங்க வந்திருக்கீங்களோ அவங்க வீடியோ பாப்பீங்க பாப்பீங்க சரி சரி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் பிரம்மாண்டமான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை தான் நாங்கள் வந்து இப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வருவோம். ஆனால் சிங்கப்பூர்லேயும் நாம் எந்த ஏரியாவில் இருக்கோமோ நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் மாதிரியான இடங்களும் இங்கே நிறைய இருக்குது. இப்படியே வாங்க நம்ம ஊரை போலவே அல்லது நமக்கு பக்கத்தில் இருக்கிற தெரு அல்லது பக்கத்தில் இருக்கிற நம்ம ஏதாவது ஒரு கிராமம் நகரம் இந்த மாதிரியான இடங்களை சார்ந்த மாதிரியான பல விஷயங்கள் குறிப்பாக நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வீடுகளில் செய்வோமோ அதே மாதிரி பல விஷயங்கள் இங்கேயும் இருக்குது. அப்படியே இந்த ரோட்டில் பார்த்து கொண்டே போகும்பாங்க. மரவள்ளிக்கு மரவள்ளி மரம் முதல்ல இருக்குது, மரக்கறி தோட்டமே இல்லைன்னு சொன்னோம், ஆனால் மரவள்ளி மரம் இருக்குது பாருங்கள். ஆனால் நிறைய பேர் இதில் பப்பாசி மரம் வச்சுருக்காங்க. வாங்க மிதன் பாப்பா, பப்பாசி மரம் வச்சுருக்காங்க, ரெண்டு மரம் வச்சுருக்காங்க. ஆனால் ரோட்டில் தான் இருக்குது, ஆனால் இந்த ஏரியா அவங்களுக்கு சொந்தமான ஏரியான்னு நினைக்கிறேன். ஆனால் பப்பாசி மரம் காய்ச்சிருக்கு, அதை வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பாடு போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியலை, ரொம்ப வந்து போட்டு போகிறாங்க. நாங்கள் காக்காவுக்கு சாப்பாடு போடுற மாதிரி இங்கே புறாக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, இங்கே கொண்டு கூட்டிட்டாங்க பாருங்கள். நாங்கள் சாப்பாடு போட்டோடனே நிறைய பேர் வந்து கூடி சாப்பிடுவாங்க தானே காகம், அந்தளவுக்கு இருக்காங்க இங்கேயும். ஆனால் இங்கே வித்தியாசம், பறவை வித்தியாசம் மாறிட்டுக்கு, சோறு சோறு சாப்பாடு வைக்கிறதுக்கு. அடே பஸ் நம்மளை பற்றி கணக்கே இல்லை அவங்களுக்கு, நல்லா பழகிருக்காங்க நினைக்கிறேன். அவர் சிங்கப்பூரை விரும்புகிற ஆள் போல, ஏ சிங்கப்பூர் டிஷர்ட் தான் போட்டிருக்காரு. ஹலோ ஹாய். அவர் கிளாஸுக்கு போயிட்டு டயர்ட் ஆகி போகிறாரு. நிறைய நான் இடவசதி இல்லை அப்படின்றதுக்காக மரங்கள்லாம் வெளியில் தான் இருக்குது. இந்த வாழைமரம் பாருங்கள், வாழைமரத்தையும் வெளியில் வாழைமரம் வச்சுருக்காங்க. கரும்பு ஒரு சின்ன மரம், கரும்பு மரம் ஒன்று இருக்குதுல்ல பக்கத்தில். நிறைய மரங்கள் நமக்கு தெரிஞ்சு, கத்தாழை இருக்குது. அங்கே எங்கே இருக்கு கத்தாழை? ஆ இந்த இருக்குது கத்தாழை, கத்தாழை காதுளை மாதுளை கத்தாழை இந்த மரங்கள் எது என்ன தெரியல, என்ன தெரியல. அந்த நீலப்பூ சங்குப்பூன்னு சொல்லுவோம், சங்குப்பூ வச்சுருக்காங்க. நீலப்பூ என்னமோ அந்த உண்மையிலேயே ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே சத்தம் போடா வரணுமா, பெரிய பூனை ஓடிட்டானே. ஓ மிளகாய் செடி வச்சிருக்காங்க, பெரிய மிளகாய் காய்ச்சி தான் இருக்குது. மஞ்சள் கலர் இல்ல இல்ல, அது மஞ்சள் கலர் தான். அப்படியே சிவப்பாரு, நாம அந்த வெள்ளை கொச்சிக்குன்னு சொல்லுவோம், இந்த உரைப்பு கொச்சி சாப்பிடலாம் போல இருக்க. அந்த உரைப்பு கொச்சி தான் இது, நல்லா காய்ச்சி தான் இருக்கு பாருங்கண்ணா, காய்க்காதுன்னு யார் சொன்ன? சிங்கப்பூர்ல கிராமமே இல்ல அப்படின்றது சில பேருடைய பேச்சு. நாங்க எங்கேயாவது கிராமங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்லை இங்கே 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 கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நகரம் தான் சொல்லுவாங்க. ஆனால் சில வீடியோக்களில் கிராமங்கள் இருக்குது, ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் இருக்குது, அதை பார்க்க கிடைச்சது. ஆனால் இந்த இடம் வந்து உண்மையிலே கிராமம் மாதிரி தான் இருக்குது. வாழை மரத்தை பாருங்கள், வாழை வாழை இல்லை என்ன வாழை பொத்தி என்ன வாழை பொத்தி வாழை குலையே போட்டிருக்குது. அதோட இந்த மரம், அதோட இந்த மரத்துக்கு கீழே வேற வச்சு வச்சு சும்மா வச்சாலும் அது பாட்டில் வளருது, அது பாட்டில் காய்ச்சிருக்குது. பிலா மரம் காய்ச்சிருக்கு, அதோட எங்களோட மஞ்சள் பூ, நாங்கள் வைக்கிற மஞ்சள் பூக்கள். அரச மரம், அரச மரம் இருக்குது வேலை பக்கம். ஆனால் வாகனங்களை விட நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சைக்கிள், எல்லாருக்கும் ஒவ்வொரு சைக்கிள் இருக்குமா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சைக்கிள் இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு அஞ்சு ஆறு சைக்கிள் இருக்குது, நாலு சைக்கிள் இருக்கு. என்னப்பா வாங்க, சைக்கிள் இருக்குது ஒவ்வொரு வீட்டு வீட்டுக்கு முன்னுக்கும், இந்த வீட்டுக்கு முன்னுக்கும் சைக்கிள் இருக்குது. சைக்கிள் தான் அதிகமாகவே இருக்குங்க. நான் வந்து ரூமில் இருக்கும்போது டிவியில் விளம்பரம் போனது, அதாவது முழுமையாக
உங்களுடைய மீதம் இருக்கிற இடங்களில் வந்து பச்சை மரங்களை வைங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அழகான ஒரு சிங்கப்பூரை உருவாக்குறதுக்கு மரங்களை வைங்க. முடிந்தளவு சைக்கிளில் வந்து பயணம் செய்யுங்க. ஆரோக்கியமான சிங்கப்பூரை உருவாக்குறதுக்கு சைக்கிளில் பயணம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி தொலைக்காட்சியிலையும் வானொலியிலையும் வந்து விளம்பரம் போய்கொண்டே இருக்கு. தூய்மையாக இருக்கும். அந்த அது அது வந்து இந்த இந்த இடத்துல தெரியுது பார்க்கும்போதே. அதான் மெயின்டைன் பண்ணுறேன். ஆ அதுதான் பார்த்தீங்களா, மரக்கறியில் தான் போடுறாங்க பசலையா, ஆர்கானிக் தான். இங்கே பார்த்தீங்களா தானே இந்த வெண்டிக்காய், அது கலர் வித்தியாசம் தானே இது பார்த்தீங்களா, ரெட் ரெட் கலர். கொத்தவரை, கொத்தவரங்க. அவங்க தெரியுது இலங்கையை பற்றி, எப்படி இலங்கை அப்படின்னு கேட்குறா. மரக்கறி தான் வெட்டின மரக்கறி கழிவுகள் தான் போடுறாங்க, போட்டு தண்ணி ஊற்றி விடுறாங்க. ஓகே, வீடியோவை நாங்கள் இதோட முடிக்கிறோம். ஒரு ஒரு ரோட்டுண்ட ஒரு பகுதி தான், இதே மாதிரி தான் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க கிடச்சது, அமைதியான ஒரு இடத்தை பார்க்க கிடச்சது, அழகான ஒரு என்ன சொல்றது, பூமரங்கள் நிறைந்த ஒரு சோலைய பாதமா இருக்கு. கிராமத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு 50% ஒத்து போகுது, எல்லா விஷயமும் இருக்கு. வீடுகள் தான் முழுசாக நல்ல அழகான வீடுகள், எல்லாமே பெரிய பெரிய வீடுகள், ஆனால் நிலத்தோடு ஆன வீடுகள் தான் இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்தவரையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி மலே நாட்டு மக்கள் வந்து இங்கே அதிகமாக வந்து இருக்காங்களாம். சிங்கப்பூருண்ட அதிகளவான வாழ்கிற மக்கள்கிட்ட சிங்கப்பூரை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் சீனாவை சேர்ந்தவங்க, சைனீஸ் இருக்காங்க. மூன்றாவது அதிகபட்ச மக்கள் வந்து வாழ்றது இந்த மலே மக்கள் தான். அதோட கூட தமிழ் மக்களும் ஒரு சிலர் வந்திருப்பதாக இருக்காங்க. ஆனா இந்த ஏரியாக்குள்ள யாருமே நான் பார்க்கல. காணோம் அந்த கடையில சந்திச்சதான் அண்ணாதான், அந்ததான் அந்த கடைக்குள்ள ஆனா இருக்காங்கன்னு சொன்னார் அண்ணா, அவரு இருக்காங்கன்னு சொன்னார். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். அழகான ஒரு சிங்கப்பூர் சில்லற கடையை பார்த்தோம், அதோட ஒரு கிராமத்தை பார்த்த ஒரு உணவோட ஊர்ல எல்லாம் மதிலுக்குள்ளதான் பூக்கண்டு இந்த மரங்கள்லாம் அதிகம் இருக்கு, இதெல்லாமே ரோட்லாம் இருக்கு. அதுதான் வித்தியாசம், ரோட்லாம் இருக்கு. எனவே நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருக்கு, எங்களுக்கே பிடிச்சிருக்கு பார்க்குறது, பிடிச்சிருக்கு, வித்தியாசமாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.